சென்னை ஐஐடி மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வகை மின்சார பந்தய காரை உருவாக்கியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சர்வதேச அளவில் ஃபார்முலா ஒன் உள்ளிட்ட பல்வேறு பந்தய கார் போட்டிகள் நடைபெறுவதை நாம் அறிவோம். குறிப்பாக இந்த போட்டி கார்களின் செயல்திறனை கூட்டும் வகையில் பந்தய வீரர்கள் தங்களது கார்களை நவீனப்படுத்தி வருகின்றனர். இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் கார்களின் செயல்திறன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மெட்ராஸ் ஐஐடி மாணவர்கள் ஃபார்முலா ரேசிங் மின்சார கார் RF23 என்ற மாடலை உருவாக்கியுள்ளனர். சென்னை ஐஐடி பேராசிரியர்கள் உதவியோடு 45 மாணவர்கள் கொண்ட ராப்டார் என்ற குழு இந்த நவீன லித்தியம் அயன் பேட்டரியால் இயங்கும் மின்சார பந்தய காரை வடிவமைத்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் இந்தியாவிலேயே முழுமையாக இந்த கார் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கார் தொடக்க நேரத்தில் 4 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது என்றும் அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும் என்றும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். சர்வதேச அளவில் இந்தியாவை முன்னிலைப்படுத்தவும் ஃபார்முலா பந்தய கார்களில் உலகில் நிலைநிறுத்தவும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மின்சார வாகனங்கள் தீப்பற்றாத தன்மையுடன் வடிவமைத்துள்ளதாக மாணவர்கள் கூறுகின்றனர். எரிசக்தி துறையில் பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களில் புதிய முயற்சிகளை சென்னை ஐஐடி மேற்கொண்டு வருவதாக ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் வி காமகோடி தெரிவித்துள்ளார். இன்னைக்கு பண்ண எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரேஸ் கார், பட் ஆனால் இந்த ரேஸ் கார் வந்து நம்ம ஃபார்முலா பாரத் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வருது, அந்த மாதிரி ஃபார்முலா ஜெர்மனின்னு வருது. இந்த ரெண்டு காம்படிஷன்லையும் நம்ம வின் பண்ணி நம்பர் ஒன் வர அளவுக்கு இந்த ரேஸ் காரை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வெயிட்டை குறைச்சிருக்கோம். 4 செகண்டில் 0 to 100 kilometers per hour போகிற அளவுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஹை ஸ்பீடு வந்து 160 kilometers per hour போகிற அளவுக்கு ஹை ஸ்பீடு இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம ஐஐடி மெட்ராஸில் பண்ண சக்தி ப்ராசஸரை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் பவர் மேனேஜ்மெண்ட், பேட்டரி மேனேஜ்மெண்ட், தெர்மல் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லைன்னா பேட்டரியெலாம் எரிய ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான இதுக்கு நல்லா நிறையா டிசைன் பண்ணியிருக்கோம். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்